கோலிவுட்டில் பன்முக திறமைகளை கொண்ட நடிகர்களில் சிம்புவும் ஒருவர். நடிப்பு, இயக்கம், பாடல் பாடுவது, பாடல் எழுதுவது, சிறப்பாக நடனம் ஆடுவது என தான் இறங்கிய கிரவுண்டில் எல்லாம் சிக்ஸர் அடித்தவர். அதோடு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் என்றும் பெயரும் எடுத்தவர் அவர். ஒரு பக்கம் காதல் பிரச்சனைகள் தலை தூக்க, மறுபக்கம் ஷூட்டிங் ஒழுங்காக வருவதில்லை, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் சிம்புவால் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என மறுபக்கம் தயாரிப்பாளரால் பிரச்சனை வந்ததும் இதனையடுத்து திரைப்படங்களில் அவரால் அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. மேலும் ஆன்மீகத்தை நோக்கியும் அவர் சென்றார். நிலைமை இப்படி இருக்க அவரது உடல் எடையும் பயங்கரமாக கூடியது. மேலும் அப்படிப்பட்ட சமயத்தில் தான் வந்தா ராஜாவாதான் வருவேன், செக்கச்சி வந்த வானம் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். அந்த படங்களில் நடித்த போது சிம்பு உடல் எடை அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. நடனம் ஆடுவது என்றால் சிம்புவுக்கு கை வந்த கலை. ஆனால் வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்தில் நடித்த போது ஒரு பாடலுக்கு அவரால் நடனம் ஆட முடியவில்லை. இதனையடுத்து கேரவனுக்குள் சென்ற அவர் தன்னால் நடனம் ஆட முடியவில்லையே என கதறி அழுதிருக்கிறார். எனினும் அதை பார்த்த நடன இயக்குநரிடம் என்னால் நடனம் ஆட முடியவில்லை, எனவே நடன அசைவுகளை கொஞ்சம் எளிமைப்படுத்துங்கள் என்றிருக்கிறார். சிம்பு இடையில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, இல்லை இதே இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள் என கூறிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து கஷ்டப்பட்டு அந்த நடனத்தை ஆடி முடித்திருக்கிறார். அதே போல் செக்கச்சிவந்த வானம் படத்தில் நடித்த போது சிம்பு ஓடுவது போன்ற ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிம்புவால் ஓடக்கூட முடியவில்லையா? இதனை நினைத்தும் பயங்கரமாக அழுத சிம்பு எப்படியாவது உடல் எடையை குறைத்து தரமான கம்பேக் கொடுக்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறார். மேலும் அவர் நினைத்தது போலவே கடுமையாக ஒர்க் அவுட் செய்து உடல் எடையை குறைத்து மாநாடு படத்தில் நடித்தார். அந்த படம் பெரும் வெற்றி பெற்றது. அந்த படம் அவருக்கு தரமான கம்பேக்காக அமைந்தது. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.